ஒரு கோப்பை தேநீரால் பரவிய கரோனா கடும் தேடலுக்கு பின் கண்டுபிடித்த காவல்துறை ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த நாற்பத்தைந்து வயது கேபிள் ஆபரேட்டர் கரோனா பாதித்து மரணமடைந்தார் அவருக்கு கரோனா தொற்று எப்படி பரவியது என்பதை காவல்துறை கடும் முயற்சி மேற்கொண்டு கண்டுபிடித்துள்ளது தில்லி மாநாட்டில் பங்கேற்று குண்டூர் திரும்பிய ஐம்பத்தி நான்கு வயது நபர் மூலமாக கேபிள் ஆபரேட்டருக்கு கரோனா பாதித்துள்ளதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கேபிள் ஆபரேட்டருக்கு ஏற்கனவே காச நோய் இருந்துள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதி அவருக்கு கரோனா அறிகுறி தென்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் ஏப்ரல் பத்தாம் தேதி அவர் மரணம் அடைகிறார் அவர் மூலமாக நரசரேபேட் தொகுதியில் நிறைய பேருக்கு கரோனா தொற்று பாதித்தது இந்த கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு கரோனா தொற்று ஏற்பட்டது எப்படி என்பது குறித்து விசாரிக்க சிறப்பு படை அமைக்கப்பட்டது அவர்கள் நடத்திய தீவிர விசாரணையில் குண்டூரைச் சேர்ந்த பதிமூன்று பேர் டெல்லி மாநாட்டில் பங்கேற்றது தேச தெரிய இதில் ஏழாவது நபர் மார்ச் இருபதாம் தேதி தனது பெற்றோரை பார்க்க சென்றுள்ளார் வழியில் பேருந்து நிலையத்திலிருந்து தேநீர் கடையில் தேநீர் அறிந்துள்ளார் அதே சமயம் கேபிள் ஆபரேட்டரும் அதே தேநீர் கடைக்கு வந்து தேநீர் குடித்துள்ளார் இருவருமே ஒரே நேரத்தில் அந்த கடையில் நின்று தேநீர் குடித்துள்ளனர் அப்போதுதான் கேபிள் ஆபரேட்டருக்கு கரோனா தொற்று பரவியுள்ளது டில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களின் செல்லிடப்பேசி எண்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் எந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றுள்ளனர் என்று கண்டுபிடித்து அந்த சமயத்தில் வேறு கொரோனா நோயாளிகள் யார் யார் இருந்துள்ளனர் என்பதை கண்டறியும் போதுதான் கேபிள் ஆபரேட்டருக்கு கரோனா தொற்று பரவியது பற்றி காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளது பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த ஏழாவது நபரிடம் விசாரித்ததில் அவர் பேருந்து நிலையத்தில் தேநீர் அருந்தியதை ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த கேபிள் ஆபரேட்டர் மூலமாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கும் நண்பர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக முப்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கேபிள் ஆபரேட்டரின் நண்பர் மூலமாக ஐந்து மருத்துவர்கள் உட்பட பதினெட்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது நன்றி வணக்கம்